நேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நேமாஸ் கிச்சன்ல பார்க்க போறது சாஃப்டான ஜூசியான லட்டு எப்படி செய்யறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூந்தி செய்யறதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கோம். ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்தால் பூந்தி சரியாக வராது, அதனால் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் சூடாகட்டும். பூந்தி செய்ய இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி, இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற தட்டு, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கரண்டி, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம பூந்தி செய்யலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயில் விட்டிங்கன்னா டக்குன்னு பொறிஞ்சு மேலே வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான சூடு. இப்போ நம்ம மாவை விட்டு பூந்தி பொறிச்சு எடுத்துடலாம். பூந்தி கரண்டியை எண்ணெய்க்கு மேலே கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து பூந்தி கரண்டியில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி தட்டி விடுங்க. பூந்தியெல்லாம் போட்ட உடனே டக்குன்னு பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் மேலே. இந்த மாதிரி மேலே பொறிஞ்சு வந்ததும் டக்குன்னு வெளில எடுத்துருங்க. இது ஒரு 10-லேருந்து 15 செகண்ட் இருந்தால் போதும், கிறிஸ்பாக ஆகணும்னு தேவையில்லை. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் பூந்தி சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா முத்து முத்தான பூந்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை பாகு செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டான ரேஷியோ. ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். சர்க்கரை பாகு நல்லா சலசலன்னு கொதிக்கணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பொறிச்சு வச்ச பூந்தியெல்லாம் சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வறுத்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வறுத்த முந்திரியை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சர்க்கரை பாகோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு, கொஞ்சமாக பூந்தி எடுத்து இந்த மாதிரி கையால் அழுத்தி பிடிச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், லட்டு ரெடி. இதே மாதிரி எல்லா பூந்தியும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. சாஃப்டாக நல்லா ஜூஸியான லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. பாய்.